வணக்கம் கண்மணியிலே. நாம் ஏழாவது இயலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஏற்கனவே இரண்டு செயல் பார்த்து விட்டோம். என்ன பார்த்தோம்? புறநானூறு ஒன்று பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்த்தோம்? புறநானூறுக்கு அப்புறம் அதிசய மலர் ஒன்று பார்த்தோம் அல்லவா? இது போக தேயிலை தோட்டப்பாட்டு முகமது ராவுத்தர். இந்த பாட்டின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, செயலின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது அடிமைத்தனம். போன சிலபஸில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார், அதாவது சிறிய குழந்தைகளை வந்து வேலைக்கு சேர்க்காது, சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தாதீர்கள் என்று இருக்கு இல்லையா, அவர்களை பற்றி எழுதியிருப்பார்கள். அவர்களுக்கு தட்டான் பிடிக்க நேரமில்லை, மழை பெய்தால் காகித கப்பல் விட நேரமில்லை, முதுகில் புத்தகம் சுமக்கும் முதுகில் பாரத்தை சுமக்க பெற்றோர்களை விட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம். ரெண்டாவது, சுரண்டு முதலாளிகள் வந்து சிறுவர்களின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள் என்றெல்லாம் சமுதாய எதிர்ப்புக்கு போர்க்கொடி தூக்கியிருப்பார் அவர் அப்துல் ரஹ்மான். அதே போல் இந்த முகமது ராவுத்தர் நமது பாடப்பகுதியில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அந்த காலங்களில் வெள்ளையர் ஆட்சியின் போது நமது தேயிலை தோட்டத்துக்கு நமது இந்திய மக்களை, அவங்க வந்து நம்மள்ட்ட ஆட்சி செய்ததும் இல்லாமல், நம்மளை சுரண்டி ஆட்சி செய்ததும் இல்லாமல், இந்திய மக்களை வந்து தேயிலை தோட்ட பகுதியில் வந்து கம்பல்சரியாக கூட்டி போய் அந்தமான் தீவு, இலங்கை தீவு, இந்த மாதிரி இடங்கள்லாம் அனுப்பிவிட்டு நம்ம குடும்பங்களையும் பிரித்து ஒன்றா இருக்க விடாமல் படிப்பறிவு கொடுக்காமல் இந்த வாரெல்லாம். அது மட்டும் இல்லாமல், சில ரஜினி படம் பார்த்துருப்பீங்க, இந்த முதலாளி வீர அது மாதிரி படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், உழைக்கிற சம்பளத்துக்கு அதற்கான ஊதியம் கொடுக்காமல் என்ன செய்வாங்கன்னா, அது ஊதியம் ஒன்று கொடுப்பது, கணக்கு ஒன்று, இந்த மாதிரிலாம் அநியாயம் நடந்த சமூக கேடை சித்தரித்து அதை சுட்டி காட்டி எழுதியிருக்கிறார் முகமது ராவுத்தர். அதுதான் இந்த தேயிலை தோட்டம். அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த அந்த இந்திய மக்களின் கொடுமைகள் எவ்வாறு நீக்கப்பட்டன, எவ்வாறு இருந்தது என்பதை காண்பிப்பதே இந்த தேயிலை தோட்டப்பாட்டு. ஃபஸ்ட்டு, நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கும்மி பாடல்கள் பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டவை. மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள், கதைப்பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றனர். பல்வேறு பொருட்கள் பற்றிய இவ்வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில், பெரிய எழுத்தில், மலிவான அச்சில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு, எத்தாவது நூற்றாண்டு, பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் இருந்து இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன. வெகுசன இலக்கியம், முச்சந்து இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள், தெரு பாடல்கள் என்று இந்நூல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன. செவியல் இலக்கிய மரபுபடாத சொல்லாத அல்லது புறக்கணித்த கருப்பொருட்களை எல்லாம் இத்தகைய நூல்கள் பாடு பொருள்களாக்கி உள்ளன என்பதை குறிப்பிடப்படுத்தியுள்ளது. ஓகேவா? இதனுடைய முற்பகுதி என்னன்னு பார்த்தா, பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும், வெள்ளையர்கள் வஞ்சத்தினாலும், ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் கரும்பு தோட்ட தொழிலாளர்களாகவும் தேயிலை தோட்ட கூலிகளாகவும் புலம்பெயர்ந்தன. அந்த புலம்பெயர்ந்ததான் அந்தமான் சிலோன் போன இடம். துன்ப கேணியில் அகப்பட்டவராயினர். விளிம்பு நிலை வாழ்வு துயரம் என்ன செஞ்சதுன்னா தோய்ந்தது. அவர் விம்மி விம்மி அழுத குரலை காற்று கேட்டிருக்கலாம். தஞ்சமில்லாத அவர்கள் நிலையை பாரதி பாடினார். வெகு சனங்களிடையே கும்மி பாடல்களாக வந்த இத்தகைய சிறு நூல்கள் இத்துயரத்தை பற்றி பேசின. கும்மி என்ன சொல்றாருன்னா, ஆதியிலேயே நமது இந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள் மிக சாதனமாகவே ஓங்கி குடிகொண்டு சால சிறப்புடனே திகழ்ந்தது. எப்படின்னா, ரொம்ப மிகுதியா, சாலன மிகுதியா இல்லையா, சிறப்புடனே திகழ்ந்தது. எப்படி? ஆதியிலே இந்திய தேசத்திலே பலவித கைத்தொழில்கள் ஓங்கி கொண்டு, நாகரிகத்திலும் ராஜரீகத்திலும் நாடங்கும் என்னாலும் கொண்டாடிட அருஞ்சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வம் மலிந்த திருநாடு. இந்திய நாட்டில் இல்லாததா சொல்லியிருக்கிறார். இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய தேசத்தில் அந்நியர்கள் நடுவத்தியில் வந்து குடிபுகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும் காட்சி, எப்படி நம்மளை தொழில் அடிமைகளாக வைத்திருந்தனர், கைத்தொழிலுக்கு கூட்டி போறோம். கைத்தொழில் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அத்தனையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போல் செய்ததினால் உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தலில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகிறோம் சொல்றார். எப்படின்னா,
பெண்டு பிள்ளையுடைய குடும்பமே குட்டி போயிட்டாங்களாம். எப்படி நாய் பேயுடைய கீழே மோசமாக நடத்துகிறாங்களாம். வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டீஸ் ஒட்டி நம்மை ஆலை கரும்பு போலாட்டி குரங்காட்டியை வச்சுப்போம்ல, ஆலையில் கரும்பு போட்ட மிஷின் போட்டால் எப்படி இருக்கும், அந்த கங்காணிகள் கூப்பிடு, கங்காணினா வேலைக்காரர், அது மாதிரி கூப்பிட்டாங்க. ஒன்றுக்கு 10, 100, 1000 நல்ல வார்த்தை சொல்லி பொய் ஏமாத்தி 100,000 ஒவ்வொரு கோழி ஜனங்கள் மீதும் மிக தண்டும் உண்டுமாய் கணக்கெழுதியவர் சாகும் வரைக்கும் தலைச்சுமை அப்படி எழுதிட்டாங்க. நமக்கு அப்போ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கப்படவில்லை. 1:10 கொடுத்தானா அது முடிஞ்சிச்சு. பற்று வரவு குறிப்பு பேரோட்டினீர் பேரேட் அந்த பேரட் எழுதுறாங்களே அதில் வாக்கு இருக்கும் படி எழுதி அவர் சற்றும் தயவில்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி அடுத்த தேசத்தை கொண்டு போனாங்க. இங்கே பார்த்ததுனால அக்கறை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர்கள் தங்களின் தேயிலை தோட்டத்திற்கு சேர்த்துடுவாங்களா. இங்கேருந்து குட்டி போய் அந்த மாதிரி பண்ணாங்க. குடும்பத்தை வேற பிரித்து படிப்பு எதுவுமே கொடுக்காம உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் உள்ள ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ சொல்கிறாங்க. அப்படி அடுத்து சில இடங்களில் குடும்பமாகவே கூட்டி போயிருக்காங்க அந்தந்த தேசத்துக்கு. ஆதலாலே இனி இருந்த சகோதர அன்புள்ள சகோதரி காலினி மேல் இந்த பூததையை இல்லா கங்காணிகள் செப்பும் பொய்யரை கொண்டு மயங்காதீர் அவர் சொல்கிறார். தயவுசெய்து எங்கள் காலத்தோடு போகட்டும், எங்கள் ஜெனரேஷனோட போகட்டும், மீதி வர்ற ஜெனரேஷன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கங்காணி இந்த நாடகம் ஆடுறாங்கல்ல இந்த அந்நியர்கள் அந்நிய தேசத்தார்கள் ஆங்கிலேயன்ஸ் அவன் பேசி செப்புன்னா தெலுங்கில் சொல்கிறதுன்னு அர்த்தம். அவன் சொல்கிறத கண்டு அந்த பொய்யரை கண்டு தயவு செய்து மயங்கி அந்த மாதிரி அடுத்த தீவுக்கு போவாரிங்க. இன்றைக்கி நாடு விட்டு நாடு சொல்கிறோம்லையா, அது ஒரு படத்தில் காமிச்சல பார்த்திபன் அண்டு முரளி இல்லையா, நல்ல கதை இல்லையா. துபாய் குட்டி பேருன்னு சொல்லிட்டு பாதியிலே வந்துட்டு காசை பிடிக்கிட்டு ஏமாற்றி இவங்க வீட்டுக்கு தெரியாமல் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இந்த சமூக சித்தரிப்பு. இதெல்லாம் இப்போ நான் நம்ம படமாக பார்த்தாலும் இதெல்லாம் சமூக சித்தரிப்பு. இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு மனத்தொப்பிய கல்வியொழுக்கம் நாகரிகம் ஒன்றேனுமில்லா குறையனு வைப்பார். எதுவுமே அவங்களுக்கு படிப்பறிவு இருக்குமா, நாகரிகம் கற்றுக்கொள்ள முடியுமா, ஒரு ஊர் விட்டு ஒரு அந்த பண்பாடு கற்றுக்கொள்ள முடியுமா, எல்லாமே குறையா போச்சு. இன்றேனும் கண்டுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையுள்ளா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடு செய்கிறீரே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊர் கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஊர் கட்டுப்பாடுனா ஒன்றா இருந்துட்டு வெளியில் அடுத்த தேசத்துக்கு வேலைக்கு போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஊர் கட்டுப்பாடு இன்றைக்கும் கிராமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருந்தால் என்ன, அப்போ எப்பொழுது சுதந்திரத்திற்கு முன்பு அந்த இதை அந்த ஊர் மக்கள் ஒற்றுமையாக இருந்து இவ்வாறாக நம் இந்திய மண்ணிற்குள்ளேயே அனைவரும் ஒன்றாக, அப்போ மட்டும் இல்லை இன்றுமே நம்ம படித்த இளைஞர்கள் இன்றைக்கும் சொல்லுவாங்க நாசாவில் நம்ம இந்தியாவில் இல்லைன்னா நாசாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கே நம்ம தமிழ்நாடு பசங்கள்னாலே ஒரு தனி அறிவு உண்டு என்பது இப்போ ஒரு சமூகத்தில் பேசப்படுகின்ற உண்டு. அப்போ நீங்களாம் வளர்ந்து வரப்போகும்போது இந்தியாவை அந்த காலத்தில் இல்லை இப்போ சமூகத்துக்கு முன்பாகவே சற்று முன்பாகவே அப்துல் கலாம் ஐயா சொல்லி போனதுன்னு நாம் நினைத்தால் நாம் இந்தியாவை எப்படி கொண்டாடும், அதுவும் 2020 சொன்னார். இன்றைக்கி 2020 அதுக்கு ஆப்போசிட்டாக போச்சு, இருந்தாலும் அதில் நமக்கு ஒன்று குறைவில்லை, நாம் வென்று கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் நினைத்தால் வருங்கால இந்தியாவை எப்படி முன்னேற்றி கொண்டு வரலாம் என்பது உங்கள் கையிலே உள்ளது. மாணவ செல்வங்களே, நான் கொடுக்கப்படுகின்ற அத்தனை பாடங்களையும் நீங்கள் எழுதி அசைன்மெண்ட்டாக வச்சிருப்பேன் நினைக்கிறேன். தமிழ் தேர்வாக எழுதி கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது பள்ளிக்கூடம் உங்களுக்கு திறக்க இருக்கிறதோ அன்றைக்கே தமிழ் எக்ஸாம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து யாரும் ஃபுல் பாஸ் போடுவாங்களான்னு தனியை நினைக்காதீங்க. கல்விச்சோலை அந்த சேனலை பார்த்து கொண்டு தயவுசெய்து அதில் உள்ள கொஸ்டின்ஸ் எப்படி கொடுக்குறாங்கிறதை பார்த்து அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் செல்வங்களே. தேங்க்யூ.